ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. ஸ்ரீ ஆண்டார் அருளி செய்த திருப்பாவையிலே 30 பாசுரங்கள், அதில் வங்கக்கடல் அடைந்தங்கிறதான இந்த 30வது பாசுரம் பலஸ்ருதி. இந்த பலஸ்ருதியை விட்டுட்டு நீனம்னா 29 பாசுரங்கள். இந்த 29 பாசுரத்தில் நெடுநாயகமாக இருக்கிறது இன்றைய பாசுரமான 15வது பாசுரமான எல்லே இளங்கிளியே என்பதான பாசுரம். இது இப்போ செயின் போட்டுக்கிறான்னு வச்சுங்கோ, அதுக்கு அந்த பெண்டன் டாலர் பதக்கம்ன்றாலோனோ, அந்த மாதிரி திருப்பாவையிலே பதக்கமாக இருப்பது நெடுநாயகமாக இருப்பது இந்த எல்லே இளங்கிளியே என்ற பாசுரம். நம் சிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலே பகவதாராதனத்தை காட்டிலும் பாகவதாராதனம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்றது இந்த விசிஷ்டாத்வைத கொள்கை. அதை காட்டுமுகமாக இந்த எல்லே இளங்கிளியே என்ற பாசுரம் அமைகிறது. நம் சுவாமி தேசிகன் சாரசாரம் என்கிற இரகசிய கிரந்தத்திலே திருவஷ்டாட்சரத்தின் மத்திய பதமான அந்த நமஸை விவரிக்கும்போது அதை உயிர் நிலை என்று அருளி செய்கிறார். மேலும் இந்த நமசு எவ்வாறு அப்படி உயிர்நிலை ஆகிறது என்பதை விளக்கும்போது பகவாத எம்பெருமானை பகவானை ஆராதிப்பதை காட்டிலும் அவன் அடியவர்களான பாகவதர்களை ஆராதிப்பது மிகவும் சிரேஷ்டம் உசர்ந்தது என்பதை, ததாராதனத்தை விட ததீயாராதனம் உயர்ந்தது அப்படின்னு அருளி செய்கிறார். இதனாலே இந்த 15வது பாசுரமான இல்லே இளங்கிளியே என்ற பாசுரம் பாகவதர்களினுடைய பெருமையையும் அவர்களுடைய மேன்மையையும் கூற வந்த பாசுரமாகும். முகுந்த மாலையிலே குலசேகர பெருமாளும் தொத்ய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய என்றார். நம்மாழ்வாரும் பாகவதர்களுடைய பெருமையை அடியார் என பேசுகிறார். திருவாய்மொழி 8:10 திருவாய்மொழியிலே, வாய்க்க தமியேற்கு ஊழிதோர் ஊழி மாகாயாம் பூக்கொள்மேனி நான்கு தோள்கள் பொன்னாழிக்கை என்னம்மான் நீக்கமில்லா அடியார்தம் அடியார் 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 எங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடேன்னு சகிக்கிறார். திருமங்கையாழ்வாரும் கூட இந்த கடல் மல்லை ஸ்தனசயத்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்போது, நன்னாதவாழ உணர் இடை புக்கு வானவரை பெண்ணாகி அமுது ஊட்டும் பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தயசனை துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் எண்ணோமேன்னு அந்த தலசைனத்து எம்பெருமானை யார் மனசால நினைக்க மாட்டாளோ அப்படிப்பட்ட பாகவதரை நாம் மனசால கூட ஸ்மரிக்க மாட்டோம்ன்றார்.
எல்லே இளம் கிளியே. எல்லே என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! இப்போதாவது எழுந்து வாருங்கோள். இந்த எல்லே என்ற பதம் பகவதாராதனத்தை காட்டிலும் பாகவதாராதனம் உசந்தது என்பதை சொல்லுவதாக அமைகிறது. அம்மாள் காலக்ஷேப கோஷ்டியிலே பல மகான்கள் எழுந்தொழியிருந்தார்கள். அதிலே சுதப்பிரகாசாச்சாரியார்னு ஒருத்தர் எழுந்திருந்தார். அவர் அந்த ஆச்சாரியன் அம்மாள் சாதிக்கின்றதான காலக்ஷேபத்திலே அந்த அர்த்தஸ்வாரஸ்யத்திலே அப்படியே அமிழ்ந்து மூழ்கி கிடப்பாராம். அப்படிப்பட்ட அந்த சுதர்ஷனாச்சாரியார் பண்ணது தான் சுதப்பிரகாசிகிங்கிறதான ரொம்ப அத்தி அற்புதமான ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியான கிரந்தம். இதை ஒரு கதை மூலமாகவும் நம் பூர்வாச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தாரர் தான். அவனுக்கு 10 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் நிறைய மாமரம் பயிரிட்டான். அந்த மாமரம் என்ன பண்ணும், பூக்கும், பிஞ்சு விடும். ஆனால் காயாவதற்கு முன்னாலே வெம்பி கீழே விழுந்துடும். இப்படி ரொம்ப வருஷம் ஆச்சு. அவனும் இந்த வருஷம் காய்க்கும், இந்த வருஷம் காய்க்கும்னு நினச்சான். அந்த ஜமீன்தார் மன கஷ்டம் வந்துடுத்து. என்னடா இவ்வளவு நம்ம பண்ணோம், கடைசியில் என்னென்ன ஏதோ ஒரு பூச்சி மருந்து போடுன்னு சொன்னால் போட்டோம், அதுக்கப்புறம் இதுக்கு உரம் போடுன்னா போட்டோம், எல்லாம் பண்ணியும் இது வரலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு, ஏ திருவேங்கடமுடையானே, இந்த மரம் மாமரம்லாம் நன்னா காய்ச்சி இது பண்ணித்தின்னா அந்த மாமரங்கள்லேருந்து 1000 பழம் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டின்றான். அதாவது 10 ஏக்கர் நிலமாக 1 ஏக்கருக்கு 100 பழம் தரேன் அப்படின்னு 1000 பழம் எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிப்பதாக வேண்டின்றான். அந்த வருஷம் நல்ல மகசூல், நன்னா காய்ச்சிது, பழமாச்சு. அதில் தங்குமாஸ்தா மூலம் 1000 பழத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்கணுமே வேண்டின்னு இருக்கானே, அதனால் அனுப்பிச்சான். அந்த இவனுக்கு திருப்பதி அந்த காலத்தில் நடப்பேன் நம்ம தானே போனோம், அதனால் திருப்பதி போகணுன்னு ரொம்ப அகோர பசி. அந்த நித்திய புஷ்கரணியில் தீர்த்தா மாடி சந்தியாந்தனெல்லாம் பண்ணிவிட்டு பெருமாள் ஆராதனத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெருமாளுக்கு அதுலேருந்து 2 மாம்பழம் கண்டருளை பண்ணான். தான் பசித்ததுனால அந்த 2 மாம்பழத்தையும் தான் சாப்பிட்டான். மீதி 998 பழத்தை அங்கே அந்த ஆஃபீஸில் இருக்க வாழ்கிட்ட கொடுத்து அதுக்கு தேவஸ்தான ஆஃபீஸ்லேருந்து அந்த ரசீதியும் வாங்கிட்டான். திரும்பி ஊருக்கு வந்தான். வந்து தன் எஜமானான ஜமீன்தார்கிட்ட அந்த ரசீதியும் கொடுத்து இதெல்லாம் பண்ணான். அன்னைக்கு ராத்திரி திருவேணனுடையான் அந்த ஜமீன்தாருடைய சொப்பனத்தில் வந்தார். நீ 1000 பழம் தரதா சொன்னேன், ஆனால் எனக்கு 2 பழம்தான் கிடைச்சிது, மீதி 998 பழம் என்ன ஆச்சுன்னு கேட்குற மாதிரி ஒரு கனவு கண்டான். உடனே மூச்சுண்டு அந்த குமாஸ்தாவை கூப்பிட்டு, என்னப்பா நான் 1000 பழம் கொடுத்தேனே, நீ என்ன பண்ணேன்னு. உடனே அவன் உண்மையை சொன்னான். இது மாதிரி 2 பழம் என் பெருமாளுக்கு நான் கண்டருளை பண்ணிவிட்டு அதை பகவத் பிரசாதமாகவும் எனக்கும் பசியாக இருந்ததுனால சாப்பிட்டு மீதி 998 இதை கொண்டு போய் கொடுத்தேன், 1000 சொன்னேன், அவளும் ரசீது போட்டு கொடுத்துட்டா, இதை பாருங்கோ ரசீதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனேன்னார். உடனே இல்லை இல்லை இதில் ஏதோ இது இருக்குது, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கொஞ்சம் காரசாரமாக பேசிட்டு திருப்பி போயிட்டார். அன்றைக்கி ராத்திரி திருப்பியும் திருவேங்கடமுடையான் கனவில் வந்தான். கனவில் வந்து, இல்லை எனக்கு 2 பழம்தான் கிடச்சிது, அந்த 998 பழங்கள் மீதி ஆஃபீஸில் கொடுத்தது அவள்லாம் பங்கு போட்டுட்டா, என் கண்ணிலேயே காட்டலை, அதனால் அந்த குமாஸ்தாவை மிரட்டாத, அவர் தான் எனக்கு 2 பழம் கொடுத்தார், அந்த 2 பழம்தான் கண்டருளை பண்ணதுனால அந்த 2 பழம்தான் எனக்கு வந்தது, மீதி வல்லேன்னார். ஜமீன்தார் உடனே புறப்பட்டு திருமலைக்கு போய் அங்கே அந்த தேவஸ்தான இதெல்லாம் எல்லாரையும் மிரட்டி அது
உண்மைன்னு தெரிஞ்சுக்கிண்டு அப்புறம் தன் குமாஸ்தாட்ட தனக்கு கீழே வேலை செய்கிறதா இருந்தாலும் அவங்ககிட்ட சமாபணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது ஒரு கதை. இந்த கதையினால் நமக்கு என்ன தெரிகிறது, இப்போது பகவானுக்கு அந்த பாகவதம் தான் சாட்டிருந்தா கூட அதை திருவாராதனத்தில் கண்டரோட பண்ணிட்டு சாட்டானா, அதை எம்பெருமான் தான் சுவீகரிச்சுட்டதாக சொல்கிறான். அதனால் இங்கே பாகவதர்களுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. இப்போது பகவதாராதனத்தினாலே பகவான் உகக்கிறான், பாகவதாதாரத்தினாலே பாகவதர்களும் உகக்கிறார்கள், பகவானும் உகக்கிறான். அதனாலே இது பகவானும் அதில் திருப்தி அடைகிறான்னு தெரிஞ்சதுனால அதுவே சர்வஸ்ரேஷ்டம். இதனால தான் ஆத்மைவ மே மதம் கீதையில் இளம் கிளியே அபினிவேசமான வார்த்தைகளை சொல்லுபவளே. இப்போது இந்த வேதம்ங்கிறது ஒரு கல்பக விருட்சம், அந்த விருட்சத்தில் வேதமாகிற விருட்ச கல்பக விருட்சத்தில் ஒரு முதுகிளி ஒரு இளங்கிளி. இந்த முதுகிளி வியாசர், இளங்கிளி சுகர். இப்போது இந்த வியாசர் முதுகிளி இந்த இளங்கிளியான சுகருக்கு அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணித்து அந்த இளங்கிளியான சுகபிரம்மத்தினுடைய வாயிலிருந்து அந்த பாகவதங்கிறதான கனி நழுவி கீழே விழுந்தது. அந்த கனியை பரீட்சித்து மகாராஜா அனுபவித்தான். இதைத்தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல்லேயே மூணாவது ஸ்லோகமாக நிகம கல்பதோர்களிதம் பலம் சுகமுகாமிருத திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகூரஹோர சிகா புவி பாவுகாஹான்னு அத்தியற்புதமாக வியாசர் அதை பட்டோல் பண்ணிருக்கார். இன்னம் உறங்குதியோ, இன்னும் விஷய அனுபவத்திலே முழுங்கி உறங்கி கிடக்கின்றாயோ. இப்போ கிளிய கூண்டில் அடைச்சி வளர்ப்பான். அந்த கிளி பறக்க முடியாதபடி அதனுடைய ரெண்டு ரக்கைகளையும் பின்ன பண்ணி விடுவாள். அதே போல் நாம் சம்சாரம் ஆகிற கிளி, அந்த கிளியான நமக்கு அபகத பாப்மத்வாதிகள்லாம் அப்படியே மறைக்கப்பட்டு அந்த சம்சாரம் ஆகிற கூண்டிலே நாமும் அடைக்கப்பட்டு கர்மவசியனாகவே வாழ்ந்துகிறோம். அதிலேருந்து என்ன தெரிகிறது, சம்சாரம் என்பது ஒரு கூண்டு, அதில் அடைக்கப்பட்டிருக்கும் கிளி நாமெல்லாம். எத்தனையோ காலம் அடைபட்டு கிடக்கும். இப்போது ஆச்சாரின் அனுகிரகத்தினாலே பிரபன்னனாகி பிரபத்தி பண்ணின்ற பிற்பாடு பிரபன்னனாகி தேக அவசானத்தின் போது இந்த சம்சாரமாகிற கூண்டிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறோம். இப்படி இதை பண்ணுறதை விட்டுட்டு, சரணாகதி பண்ணுறதை விட்டுட்டு இன்னுமா இந்த சம்சாரமாகிற கூண்டிலே அடைபட்டு தூங்கி கிடக்கிறாய் அப்படின்னு கேட்குறாள் ஆண்டாள். இப்போது நம்முடைய புத்திரர்கள் மற்றும் மனைவி உற்றார் உறவினர்கள் இவெல்லாம் நம் ஆத்மாவுக்கு எப்பொழுதும் கொஞ்சம் கூட உதவ போகிறதில்லை, நம் பஞ்சேந்திரியங்களும் நமக்கு ஒரு காலும் உதவாது, அது நமக்கு எவ்வளவு இடரை கொடுக்க முடியுமோ துன்பத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து கொண்டே இருக்கும். இதைத்தான் பெரிய திருமொழியிலே ஆரம்பத்தில் ரெண்டாவது திருமொழியாக பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிர் என்று இவர் பின் உதவாது அறிந்தேன் நீ பணித்தருளென்னும் ஒள்வாள் உருவி அறிந்தேன் ஐம்புலன்கள் இடர் தீர எரிந்து வந்து செறிந்தேன் நின்னடிக்கே திருவிண்ணகர் மேயவனே. ஒரு மூன்று பதிகங்களாலே அந்த திருவிண்ணகரப்பன் ஒப்புலியப்பனை, ஒப்புலியப்பன் தான், அதுக்கு ஒரு கதை வச்சு இன்னமோ உப்பு இல்லாத சின்ன குழந்தையா அஞ்சு வயசு இருக்கும்போது நீ என்னமோ கதை சொல்லுன்ருக்க, அவன் ஒப்பு இலியப்பன்,
அவனுக்கு சம மாமி யாரும் கிடையாது. அதனாலே உப்பு இலி அப்பன்னா அதை உப்புலிப்பனாக எடுத்துப்போம். இது சதுஸ்லோகியில் நம் ஆளவந்தாரும் யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னார். இந்த பிரகிருதி சம்பந்தத்தை, அது மாயை. மாயைன்னா அந்த பிரகிருதி நம்மளை அந்த பாடுபடுத்தும். அது எம்பெருமானை திரையிட்டு மறைக்கிறது. யவனிக்கான திரை அது. இப்போது அந்தண்ட பக்கம் ஒரு திரையை போட்டோம்னு வச்சுங்க, இப்போ பெருமாள் இருக்குது, அப்போ திரையை சாத்திட்டா உள்ள இருக்க கர்ப்பகத்தில் பெருமாளை செய்விக்க முடியல இல்லையா. அந்த மாதிரி இது திரை. எது திரைன்னா இந்த அச்சேதன தத்துவங்களான 24 இருக்கு, இதுதான் நமக்கு எம்பெருமானை பார்க்க ஒட்டாதபடி தடுக்கிறதான திரை. அதுதான் ரகசியத்தில் சுவாமி தேசியன் சொல்கிறார் தத்துவ பதவின்னு. இவ்விருபத்தி 24 தத்துவங்களும் க்ஷேத்ரஜருக்கு காய கரணாதி ரூபேண பரிணமித்து பகவத் திரோதானாதிகளை பண்ணும். இப்போது நன்னா வாசிச்ச பிரிவை இந்த கேட்ராக்ட்னு சொல்கிறவங்கோ, இந்த கண்ணில் புற வளர்றது, அதை இப்போ நம்ம கேட்ராக்டு கண்ணில் புற வந்துருன்னு சொல்லுவோம். நம்ம பெரியவ என்ன சொல்வ, எனக்கு திரோதனம் வந்திருக்கும்பா, அப்படின்னா மறைக்கிறது கண்ணை. அப்போது இந்த 24 தத்துவங்கள் இருக்க, இந்த அச்சேதன தத்துவங்கள் இதுதானே நமக்கு சரீரமாக இருக்கு. அந்த சரீரம் என்ன பண்ணுறதான் பிரகிருதி சம்பந்தத்தினால நாம் பகவானை சாட்சாத்கரிக்க முடியாமபடி காண ஒட்டாதபடி தடுக்கிறது. அது தடை. சில்லேன்னடையேன் மின், இது சில்லேன்னு அழைய என்ன, சில்லுங்கிறது இந்த இடத்துல அசக்கியமான இதை சொல்கிறது, மனசுக்கு ஹிதமில்லாததை சொல்கிறது. இப்போது விபீஷணன் ராவணனுக்கு எவ்வளவோ உபதேசம் பண்ணான், நான் பிறன்மனையாக அவளுக்கு இது இல்லாத சம்மதம் இல்லாத போது கவந்து வந்து இருக்கிறது, அது ரொம்ப குலத்துக்கே கேடு, அதை பண்ணாதேன்னு எத்தனையோ எடுத்து சொன்னான். ஆனால் என்ன வந்தது, கொஞ்சம் தூரம் சொல்லும்போது பொறுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு கோபம் வந்து என் நாட்டை விட்டே போகணும்னு நாடு கடத்தினான். இவனும் ராமன்கிட்ட வந்து சரணாதி பண்ணு ராமரோட சேர்ந்தாங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலே சில்லே என்னடையின்மின் அசக்கியமாக நிஷ்டூரமான இதெல்லாம் சொல்லாதங்கோ அப்படின்னு. நங்கை மீற்போதருகின்றேன் ஆச்சாரியனுடையான சதுபதேசத்தாலே நீங்கள் வைராக்கிய பூர்த்தி பெற்றீர்கள், நானும் இப்போது வைராக்கியமடைந்தேன், இதோ வருகிறேன்னு அவ சொல்கிறா பாகவதாதிட்ட. இது ஸ்வாத்ம அனுபவத்துக்கு விரோதமாக அழைப்பதும் சில்லேந்தழைமேன்னு சொல்கிறது தான். திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி, திருமலை நம்பி, இப்படி ஆளவந்தாருடைய திருவடியை ஆசிரித்த மகதாச்சாரியர்கள் ஆளவந்தாருடைய வியாமோகத்துக்கு பிற்பாடு ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கும்போது அவள்லாம் சாயங்கால சந்தியா பெருமாளுக்கு சாயங்காலம் சந்தியா வந்தனும் அந்த சந்திரபுஷ்கரனில் பண்ணிவிட்டு அங்கே ஆளவந்தாருடைய காலக்ஷேபத்தில் வந்த முக்கியமான விஷயங்களையும், அதில் ஒரு சமயம் என்ன பண்ணால் இந்த பகவத் விஷயத்தினுடைய இதை ஆச்சாரியன் சாதித்ததை பேசின்னு இருந்தா. அப்போது அங்கே பலி சாதிக்கிற அந்த ஆராதனாயி, அப்போ அந்த பலிபேரர் வந்தார், கூட்டங்கலைக்கியார் வந்துட்டார் அப்படின்னு திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னாராம். இது பெருமாளுக்கு காதில் கேட்டது. இன்னிலேந்து எனக்கு பலி சாதிக்க வேண்டான்னா, அதனால் ஸ்ரீரங்கத்தில் அதுலேருந்து பலி சாதிக்கிறதே விட்டான். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். ரிஷ்யசிங்கர் சௌபரி முதலானவர்களுடைய விருத்தாந்தங்களை நீ முன்பே சொல்ல நாங்களெல்லாம் கேட்டிருக்கின்றோம். இந்த விஷயம் விஷம் இந்த ரெண்டு சொற்கள் இதில் இந்த விஷம் பருகினால் மட்டுமே கொல்லும். விஷயமோ நாம் அதை நினச்ச மாத்திரத்திலேயே நம்மளை கொல்லும். இப்போது
அதனால் ரெண்டு தான், விஷம் விஷயம். விஷயம் விஷம் சாப்பிட்டா தான் கொல்லும், விஷயம் அது மனசால் சிந்தித்தாலே நினச்சாலே நம்மளை கொண்டுடும். இப்படி வல்லீர்கள் நீங்களே, நீங்களும் நானும் ஒன்றா இருந்தவா தானே, அல்லது எனக்கு நீங்கள் எவ்வளவோ சத்விஷயங்கள்லாம் இதயங்கள்லாம் சொல்லிருக்கேளே, நான் ஒன்றுமே தெரியாத அறிவிலின்னு நீங்கள் நினைக்கிறீடா என்ன? சரி, அப்படி நீங்கள் நினச்சா நீங்கள் நீங்களே ஆச்சாரியிடத்திலே காலக்ஷேபம் பண்ணி நல்ல ஆத்மஞானத்தை பெற்றவர்கள், நான் உங்களோடு ஆச்சாரியன் திருவடியிலே காலக்ஷேபம் பண்ணியும் நான் ஒன்றுமே தெரிஞ்சிக்காத மூடன். சரி, நீங்கள்லாம் அறிவாளிகள், நான் வந்து அறிவிலியாகவே இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிக்க, நானே தான் ஆயிடுக அடியேன் உங்களைப் போன்று ஆத்மஜானியாக இல்லாமல், வைராக்கியம்ங்கிறதே கிஞ்சித்தும் இல்லாமல் விஷய சுகத்திலே ஈடுபட்டிருப்பவள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சரி, ஒப்புக்கிறேன், நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். இந்த திருப்பாவ 30 பாசுரத்திலேயே ரொம்ப முக்கியமான பதம் எதுன்னா, நானே தான் ஆயிடுக. இது பரம ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம். இந்த நானே தான் ஆயிடுகங்கிறது ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்க வேணுங்கிறத நமக்கெல்லாம் ஸ்பஷ்டமாக காமிச்சு கொடுக்கறதான இடம். அடக்கம் என்பது மிக உயர்ந்த குணம்தான், சந்தேகமில்லை. திருவள்ளுவர் கூட அடக்கம் அமரருள்விக்கும், அடங்காமை ஆறிருளித்து விடும்னு சொல்கிறோம். நாம் நம்மளை இன்னொருத்தர் தூஷிக்கும்போது, வெய்யும்போது, அபவாதமாக பேசும்போது நம்ம பாபம் கழிஞ்சுதுன்னு நாம் சந்தோஷப்படணுமே. நீ அவனுடைய திருப்பி அவரை வெய்யறதோ அவரை தூஷிக்கிறதோ கிஞ்சித்தும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வர்களுடைய ஒரு நிலைப்பாடு. இப்போது பராசர பட்டரும் ஒரு பிரம்மச்சாரிக்கும் இடையே நடந்ததான ஒரு நிகழ்ச்சியை இதுக்கு உதாரணமாக சொல்லுவா. இப்போது ஸ்ரீரங்க ரங்கநாதன் முன்னால் அமரியாதஹா க்ஷுத்ரஹாங்கிற அந்த ஆளவந்தாருடைய தோத்ரத்ன ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணார் உறக்க சொல்லி பட்டர். அப்போது அவங்க எல்லோரும் கேட்டுருந்தாலும் அதில் இந்த பிரம்மச்சாரியும் கேட்டுன்னுதான். இந்த பிரம்மச்சாரிக்கு இவர் மேலே என்ன கோபம்னா, இது மாதிரி ஏதோ அவர்கிட்ட போய் கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் கேட்டான், அவர் தரேன்னு சொன்னார், ஆனால் மறந்து போட்டார். பட்டர் தரக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை, மறந்து போட்டார். திருப்பி அவன் திருப்பி ஞாபகப்படுத்தினானே கொடுத்துருக்க போகிறார், ஏதோ ஒரு இதனால் மறந்து போட்டார். அப்போது அவன் இவருக்கு பணம் கொடுக்கலையேங்கிற இதை வச்சுக்கிண்டு இவர் அமரியாதகா க்ஷுத்ரஹா இல்லையா, அப்படி அந்த இதெல்லாம் தன்னுடைய ஹே குணங்கள்லாம் வெளிப்படுற மாதிரி அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதுனால அவன் சொன்னானான், சுவாமிக்கு இந்த ஸ்லோகம் அப்படியே தகும் ஒக்கும்னானான். அப்போது பாகவத சபானங்கிறது ஒரு மகத் பிரகரணம், அதை பகவானால் கூட மன்னிக்க முடியாது, அப்படிப்பட்டதான வசந்த இது. இப்போது ஒரு பாகவதாரிடத்திலே நாம் அபசாரப்பட்டோம்னா, போய் பகவானே இந்த பாகவதாரத்தில் அடியேன் அபசாரப்பட்டேன் மன்னிச்சுடுன்னா மன்னிக்க மாட்டான். எந்த ஆச்சாரியா எந்த பாகவத உத்தமாள்கிட்ட நாம் வந்து அபசாரப்பட்டோமோ அவர் திருவடியிலே வந்து சாஷ்டாங்கமாக சேவித்து அடியேனை க்ஷமித்திருட வேணும்னு க்ஷமை கொண்டு அவரும் பரம பாகவதர். ஐயோ, அதெல்லாம் என்னென்னா எதுக்கு இவ்வளோ பெரிய வாத்தலைஞருடைய எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அவர் திருப்பி இவரை சேவிப்பாருங்கிறது வேற கதை. இருந்தாலும் இப்படி சமாபணம் கொண்டாலன்றி அந்த பாபம் போகாது, அந்த பாகவத உபச்சாரம் நீங்காது. இந்த நானே தான் ஆயிடுகை எப்பளவு வேணால் சொல்லிட்டு போகலாம். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் கைகை ரெண்டு வரம் கேட்குறாத சதுரன்ட்ட, அதில் ஒன்று 14 வருஷம் காட்டுக்கு போகணும் ராமன், என் புள்ள பரதன் ராஜ்யம் ஆளணும், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளணி போய் தாழும் சிறைகளாணி புனிவெங்கானனி புண்ணிய நதிகளாடி ஏழி ரெண்டாண்டில் வாவன் ரியம்பின நரசனன் ஆள்னு ராமன்ட்ட கூட கைகை சொல்கிறத பார்த்துருக்கோம்.
இப்போது ஸ்ரீராமபிரான் வனவாசம் போகிறதுக்கு யார் காரணம்? கூனி போட்டு கொடுத்தா அத்தகைகேயி தசரத்தை கேட்க, தசரதனும் சதிசந்தனாதான் இருக்கிறதுனால கொடுத்த வார்த்தை காப்பாற்றணுமே, அதுக்காக தந்தேன்னு சொல்ல இப்போது ராமனும் காட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பரதன் ஒரு அத்தி அற்புதமாக, இப்போது யார் எந்த அம்மா தனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தாலோ இஷ்வாகு குலத்தில் நம்ம குலத்திலேயே இந்த மாதிரி ஒரு அபகீர்த்தி இல்லை, அதனால் ராமன் தான் ராஜா, நான் அவனுக்கும் கீழே பிரித்தியனாக இருப்பேனே தொண்டனாக இருப்பேனே தவிர நான் ஒரு காலம் ராஜா இல்லைன்னு சொல்லுன்றிருந்தான். அப்போது இந்த ஏற்கனவே ராமன் காட்டுக்கு போய் பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி இது பண்ண உடனே நிறையா இந்த தன்னுக்கு நல்ல பட்டு புடவை நகைகளெல்லாம் கொடுத்தா கைகேயி அவள் இவளுக்கு மந்தரைங்கிறதான அந்த கூனிக்கு, அவள் அதெல்லாம் போட்டு மினுக்கிண்டு மேலே உப்பரிகையில் நின்று என்ன கீழே நடக்கிறதுன்னு வேடிக்கை பார்க்குறான். அப்போது நிமிந்து பார்க்குறான், பார்த்தா மந்திரன் நிற்கிறான். இவ தானே இவ்வளவுக்கும் காரணம்னு போனான். அவள் தலை முடிய பிடிச்சி கடகடகன்னு கீழே இழுத்துன்னு வந்தான் தர தரன்னு சத்ருகுணன். அண்ணா, இத்தனை அனர்த்தத்துக்கும் காரணம் இவ தான், இப்போ எனக்கு ஆங்கியம் பண்ணு, இவ்வளவு தலையை என் வாழால் ஒரே வட்டாக வெட்டி விடுறேன்றான். பதறி போயிட்டான் பரதன், என்னடா பண்ணுற நீ சத்ருகுணா, யார் ராமன் காட்டுக்கு போனதுக்கு இவ்வளோ காரணம் இல்லைடா. நமந்தராயான சமாதுரஸ்யாதோஷோ நராஜ்யோன சராகவசிய மத் பாபமேவத்ர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யன்னு அத்தி அற்புதமான ஸ்லோகம் இது. சுவாமி தேசியன் எடுத்திருக்கார், மற்ற நம் பூர்வாச்சாரியர்கள் பெரியாச்சாம்பிள் எடுத்திருக்கார், நம்ம பூர்வாச்சாரியால் எல்லாம் இதை உகந்து எடுத்திருக்கா. இப்போ இதை ராமாயணத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, நம்ம அதை அந்த புதுசாக பதிப்பிக்கிறதே நம்மள்து கிடையாது, இது அத்வைதிகள் கையில் போய் சேர்ந்து அவ இது பாகவத லட்சணத்தை ரொம்ப இதாக சொல்கிறது, இந்த ஸ்லோகம் வேண்டான்னு எடுத்துக்கிட்டான். அதனால் இப்போ ரீசன்ட் எடிஷன்ஸ் எல்லாம் இது வரதில்லை, அது நாம் பண்ண தௌர்பாகியம். நம்மளோட ஆச்சாரியால் ஏதோ ததியாராதனை அது இதுன்னு செலவு பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி இந்த இடைச்சர்கள் இல்லாமல் இந்த ராமாயணத்தில் இந்த ஆதித்ய ஹிருதயம் அது இது இதெல்லாத்தையும் தூக்கிவிட்டு இந்த மாதிரி ஸ்லோகங்களை சேர்த்து பூர்வாச்சாரியால் உகந்த ராமாயண ஸ்லோகங்களை அதை பண்ணால் அது நன்னா இருக்கும், அது சர்வேஸ்வரன் நிச்சயம் பண்ணிப்பான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நமந்தராயா, இவ்வளோ போய் இப்போ கொல்லணுன்றியடா, இந்த மந்திரையினால் தானே அவ என்னமோ ஒரு உப்பு போராத விஷயம், அதுக்கு அதாவது ராமன் லக்ஷ்மணன் சீதன் பரதன் சத்ருகுணன் இவெல்லாம் சின்ன வயசில் ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும்போது அங்கே கைகேயி கேகே ராஜ்யத்துக்கு ஷிண்டு போனான் எல்லாரையும் அங்கே அதுகள்லாம் விளையாடுறது. அப்போது அந்த கே அவளுக்கு தோழியாக இந்த கூனி மந்திரம் இருக்கா. இந்த ராமன் என்ன பண்ணுறான், இந்த தென்னை மர குச்சி இருக்கு பாருங்க, அதில் அந்த ஈர்குச்சியில் ஒரு வில்லு அதுலேயே ஒரு அம்பு, அந்த அம்பில் பக்கத்தில் ஒரு நுணாமரம் இருக்குது, நுணா மரத்தில் காயை பறித்து அந்த ஈர்குச்சியில் அந்த நுணா காயை சொருகி அதான் மாதிரி இவள் கூனி கூனி நடந்துன்னு வந்தா, இவள் முதுகு இந்த கூன் முதுகில் அந்த நுணாக்கா ஈர்க்கால அந்த வில்லு இல்லையா அது அந்த அம்பால் அடித்தான். அடித்த உடனே இவளுக்கு கோபம் வந்துட்டு, உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் பாருன்னு மனசில் அந்த வஞ்சத்தை இப்போ தீர்த்துண்டான்னு ஏதோ இந்த பாலக்கிரீடைகள் கிருஷ்ணனுக்கு இருக்கிற மாதிரி ராமனுக்கு இல்லையே, அதனால் இது ஏதோ ஒரு வால்மீகி பின்னால் வரப்போகிற ஒரு நிகழ்வுக்கு இட்டு கட்டி ஒரு சாக்கா சொன்னதே தவிர இதை ஒன்றும் ஒரு பெருசாக இது இல்லை. இருந்தாலும் அது இருக்கிறதுனால அங்கே அவள் இப்போ வஞ்சம் தீர்த்துண்டாளாம் கைகை மூலமாக, அதனால் இவ தான் சொன்னால் மந்திரம் மேலே என்ன தப்பு, அவள் ஏதோ சொன்னான்
அதை சொல்கிறத எங்கள் அம்மா கைகேயி ஏன் கேட்கணும், அவளுக்கு புத்தி இல்லை அவ ஏன் கேட்கணும், அதனாலே இது மந்திரையின் தோஷமல்ல. ந மந்தராயா நஜமா துரஸ்யா, இது எங்கள் அம்மாவான கைகேயினுடைய தோஷமும் இல்லை. ஏன்னா அவ கேட்டா பிள்ளைக்கு ராஜ்யம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதான ஒரு ஆசை எல்லா பொண்களுக்கும் இருக்கிறது சகஜம். அதிலேயும் கல்யாணத்தும் போது, அதாவது அவளை கல்யாணத்துக்கு ஒரு கண்டிஷன் போட்டான் அந்த கைகேயினுடைய அப்பா, என்னன்னா ஏன் பொண்ணை கல்யாணம்ண்டு இவளுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்குத்தான் நீ வந்து ராஜ்ய பாரம் கொடுக்கணும், அவனை தான் ராஜாவாக்கணும்னா. இவன் ஏற்கனவே இது பண்ணி ஒன்றும் இல்லை, ஓகே அப்படியாவது ஒரு குழந்தை பிறக்கட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையே பண்ணுறான். கடைசியில் அவளுக்கும் பிறக்கலைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அப்போது இந்த கைகை கேட்டால் அன்றைக்கும் நீ எங்கள் அப்பாட்டையும் பிரதிஜை பண்ணிருக்க, எங்கிட்டையும் ரெண்டு வரம் கே தரேன்னு சொல்லிருக்க, இப்போ அதில் ரெண்டாவது வரமாக நான் கேட்குறேன், என் பிள்ளைக்கு இது கொடுன்னு. அப்போது அந்த கைகை மேலும் ஒரு தோஷம் இல்லை, ஏன்னா புள்ள ராஜாவாகணும், அப்போது தான் ராஜாவுடைய அம்மாவாக இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது சர்வ சாமான்யம் சகஜம். அதனால் அவன் மேலேயும் தப்பு இல்லை. அப்புறம் தோஷோ நராஜ்ஞா, தசரதனான ராஜாவுடைய தோஷமோ, சரி இவ தான் இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த இளையாள் மேலே அவனுக்கு என்ன அவ்வளவு ஆசை அவள் சொல்கிறத கேட்கணும்னு என்ன, சரி தான் சத்தியசந்தனாகவே இருக்கட்டும், ஆனால் இந்த நாட்டுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு ராஜா பார்க்க வேண்டாமா, அதனால் இப்படி பண்ணானே அப்படின்னா, இல்லை அவன் கைகைக்காக பண்ணலை, அவன் மேலே இருக்கிற அன்புனாலேயோ இதனாலேயோ பண்ணலை, அவன் நிஜமாகவே சத்தியசந்தன். அந்த சத்தியசந்தனாக இருக்கிறவன் தான் கொடுத்த வாக்கை மீறப்படாதேன்னு தனக்கு இஷ்டமில்லைன்னா கூட அதை செய்யும்படியான ஒரு தௌர்பாகியமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டவன். அதனால் அவன் மேலேயும் தோஷம் இல்லை. நராஜ்ஞோ நச ராகவசிய, இந்த இப்போ காட்டுக்கு போனவன் ராமன், ராமன் மேலே என்ன தோஷம் இருக்க முடியும் அப்படின்னா, அது ஏன் இங்கே நச்சராகவசியன்னு சொல்கிறான்னா, நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி இன்றைக்கி ராத்திரியும் இந்த மங்கள சடங்கெல்லாம் நடக்கிறது, அப்போ தானே இது வருது. அப்போது எல்லாம் ஆயிடுத்து, எல்லா அயோத்தி மக்களெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கா நாளைக்கு பட்டாபிஷேகம்னு. இங்கே சீதையும் ராமரும் சர்வாலங்கார பூஷயமாக அந்த ராஜாபிஷேகத்துக்கு விரதத்தை வசிஷ்டர் பண்ணி வச்சு விட்டார். இப்படி இருக்கும்போது இதை நிறுத்தக்கூடாது, நான் கட்டாயம் ராஜாவாக ஆவேன் அப்படின்னா, இது லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடுத்து. அப்போது மாதிரி என்னது ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையா, அப்படியே அந்த இதில் வந்தான் ராமனை சேவித்தான், சேவித்து அண்ணா ஆஜ்ஞை பண்ணு, நம்ம அப்பாவுக்கு புத்தி பேதரிச்சு போச்சேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாரா, நீ ஆஜ்ஞை பண்ணு. அந்த தசரதன் தலையை ஒரே பானத்தினால் அறுத்து 18 காத தூரத்துக்கு அந்தண்ட தள்ளிவிடுறேன் அப்படின்றான். அவ்வளவு கோபம், ஹேய் என்னடா சொல்கிற, பித்ருவத்தி பண்ண போறியா, உனக்கு புத்தி இருக்காடா அப்படின்னு அந்த ராமன் அவனை ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தினாங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாம் பார்க்குறோம். அப்போது சரி நான் போகமாட்டேன்னு ராகவன் சொல்லிருக்கலாமே, ராமன் ஏன் சொல்லலை அப்படின்னா, பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா சொல்கிறத தட்டக்கூடாதுங்கிற கொள்கையை உடையவன், அதனாலே அது அவனுடைய தோஷமும் அல்ல. சரி இப்போ யார் தோஷம்தான் காட்டுக்கு போனதுன்னா, மத் பாபமேவ அத்ர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய, ஏன் பாபம்டா சத்ருகுணா, என் பாபம் ஏன்னா இந்த நான் வந்து கைகேயிக்கு பிள்ளையாக பிறக்காத இருந்திருந்தேன்னா இவை எனக்காக ராஜ்யம் கேட்பாளோ
எங்கள் அம்மா கேட்பாளோ, கேட்டிருக்க மாட்டா. அதனால் நான் இவளுக்கு பிள்ளையாக வந்து பிறந்த பாபம் இருக்கே, மத் பாபமேவ அத்திர நிமித்தமாசீது. அப்போது இந்த ராமன் வனப்பிரவேசம் போகிறதுக்கு எது காரணம்னா என் பாபம்னா, அப்போது இல்லாத ஒரு பாபத்தை. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது அவன் எங்கேயோ கேகே தேசத்தில் மாமாவத்தில் இருந்தான், தத்தாவத்தில் இருந்தான். அப்போது இவனுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை, கிஞ்சித்தும் சம்பந்தம் இல்லை. இருந்தும் இல்லாத பாபத்தை தன்மேலே ஏறிட்டுக்கிறான் பாருங்கோ, இதுதான் உத்தம பாகவத லட்சணம். அதுதான் நானே தானாயிடுக, தன்னிடம் இல்லாத குற்றத்தையும் பிறர் உண்டு என்று ஏறிட்டு சொன்னால் அதை கிஞ்சித்தும் மறுக்காமல் அப்படியே இசைவதென்பது தான் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம்னு நம்ம ஆச்சாரியால சொல்லுக. அதைத்தான் கூறத்தாழ்வானும் தன்னுடைய வைகுண்ட ஸ்தவத்தில் கைங்கரிய நித்யநியதைர் பவதே கபோகைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைஹி மத்தைவத்தைர் பரிஜனை தவ சங்கசீயன்னு ரொம்ப அதி அற்புதமாக சாதிக்கிறார். இதை மேலும் நன்னா இது பண்ணுன்னா ராமன் லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறார். அதை கம்பராமாயணம் ரொம்ப அழகாக காட்டுறது. அந்தனர் உரையுளை அளவி ஊட்டினேன் மைந்தரை கொன்றுளோன் வழக்கில் பொய்துளேன் நிந்தனை தேவரை நிகழ்த்தினோம் புகும் வெந்துயர் நரகத்து வீழ்கையானுமேன். இது ராமன் தன்மேல தோஷத்தை எடுத்துக்கிறான். நதியின் பிழையன்னு நரும்புலனின்மை பதியின் பிழையன்னு பயந்தனமை மதியின் பிழையன்னு மகன் பிழையன் அமைந்த விதியின் பிழை இதற்கு நீ என் சொல்லாய். அந்த சொல்லு நான் தசரதனை கொன்னுடுறேன்னு லக்ஷ்மணன் சொல்கிறான் பாருங்கோ, அந்த இடத்த காமிக்கிறார். நதியின் பிழையன்னு இப்போது ஒரு நதியில் ஓடுற ஜலம் சுவையாக இல்லைன்னா அது நதியினுடைய பிழை இல்லை, அதில் நடுப்புற வந்து எத்தனையோ கலக்கிறது, அதனால் அது மாசுபட்டு இந்த மாதிரி ஆறுது. அது நதியினுடைய பிழையா இல்லையே, அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு என்ன காரணம்னா விதியின் பிழை. இது அந்த நமக்கு விதிக்கப்பட்டிருக்கும் விதி இருக்கே அது பண்ணுறதுரா, நம்ம பிராரப்த கர்மம் நம்மளை இப்படி பண்ணுறது, அதனால் இதுக்கு நீ ஏன் மற்றவாடை சொல்லி கோச்சுக்கிற, இது நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணதான அந்த இதுன்னு பகவானே சொல்கிறான். அவன் ஜென்மமே கிடையாது, அவன் சொல்கிறாங்கிற மாதிரி இந்த கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் காட்டிருக்காருன்னா அது என்ன அர்த்தம்னா, அதாவது இப்போ நம்ம எது நல்லது பண்ணாலும் நான் பண்ணேன் என்னால் ஆச்சும்போம், ஏதாவது இது ஆச்சுன்னா இது இதால் ஆச்சு இது அதால் ஆச்சுன்னு தன்னை காரணமாக சொல்ல மாட்டான், இது அதால் ஆச்சு இது இதால் ஆச்சுன்னு எத்தையோ ஒரு சாக்கை வச்சுட்டு அதால் ஆச்சும்பான். அந்த மாதிரி எவன் ஒரு நல்ல வைஷ்ணவன் தங்கிட்ட குற்றமே இல்லைனாலும் பிறர் குற்றத்தை சொல்லும்போது அப்படியே ஆஹா அடியேன்னு ஒத்துக்கிறான் பாருங்கோ, அது அவன்தான் பரம ஸ்ரீ வைஷ்ணவன். வல்லை நீ போதாய், இவ்வளவு சொல்லியும் உள்ளிருந்து அந்த பாகவத வெளியில் வல்ல, அதனால் ஒல்லைன்னா ஷட்டுன்னு ஷடக்கனன் நீ போதா எழுந்துவான்னு சொல்கிறா. அப்போது நீ ஷட்டுன்னு எழுந்துன்னு வா அப்படின்னு வெளியில் இருக்கிற பாகவதோத்தமர்கள் உள்ளே இருக்கிற பாகவதனை பார்த்து கூப்பிட்றா. பகவத் ஆச்சாரிய பக்தியானது பகவத் பக்தியை காட்டிலும் வசந்ததுன்னு சொன்னோம். இப்போது ஒல்லை நீ போதாயின் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கூறத்தாழ்வான விட்டால் வேற ஒருத்தரையும் உதாரணமாக சொல்ல முடியாது. இப்போது அந்த கூறத்தாழ்வான் நம்ம
விசிஷ்டாத்வைத்த தரிசனத்துக்காக தன் ரெண்டு கண்ணையுமே இழந்து தரிசனத்தை கொடுத்தவன். நான் விசிஷ்டாத்வைத தரிசனத்துக்காகவே தன் தரிசனத்தை இழந்தவன் அந்த கூரத்தாழ்வார். அப்போது அந்த கிருமிகண்ட சோழன் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அங்கே எல்லாம் அந்த சோழன் வந்து இவர் கண்ண பெரிய நம்பிகள், இவர் பெரிய நம்பி வரும்போதே பரமபுஷுட்டார், இவர் மட்டும் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். ஸ்ரீரங்கம் வந்து அங்கே இவர் கலாப காலம், அதனால் இவர் மேல்கோட்டைக்கு ஏழ்ட்டார் பாஷ்யக்காரர். இவருக்கு உனக்கு கண்ணு தெரியாதுடா, நீ வந்து என்ன பண்ண போகிறேன்னு, இவருக்கும் அதில் சரின்னு இங்கேயே தங்கின்னு விட்டார். ஆனால் நிச்சயம் போய் ரங்கனை சேவிச்சுட்டு வருவார். ஏன்னா அந்த காஞ்சிபுரத்தில் அந்த வரதராஜஸ்தம் சொன்னதுனால இவருக்கு எம்பெருமானை சேவிக்க மட்டும் திருஷ்டி உண்டு, மற்ற லௌகிகமானதெல்லாம் கண்ணு தெரியாது. அப்போது எம்பெருமானை சேவிக்கிறதுக்காக அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு கோபுர வாசலுக்கு போகிறார். அங்கே இருக்கிற காவலாளிகள், ராஜா ஆஜ்ஞை இன்னிலேந்து பகவத் ராமானுஜருக்கு யார் தாசபூதர்களோ அவளெல்லாம் பெரும் கோயிலுக்குள்ளே விடப்படாதுன்னு சொல்லியிருக்கான். நீரோ மகாத்ம ஜானி, அதனால் நீர் போகும், உமக்கு தடையில்லை, போகும்னு சொல்லி அனுப்பிச்சான். அப்போது ஒரு அடி எடுத்து வச்சவர் திரும்பி நின்னார். நின்று இப்போது ராமானுஜரை சேர்ந்தவா போகக்கூடாது, ஆனால் உன்னுடைய ஆத்ம ஜானம், நீர் மகா ஜானி ஆத்ம ஜானி, நீர் போகும், உமக்கு இந்த தடையில்லேன்னு அவன் சொன்னானே, அடியேனுடைய ஆத்ம ஜானம் ஸ்ரீ பாஷ்யக்காரரான அஸ்மத் ஆச்சாரியன் குடல் துவக்கை அறுக்க வந்ததோ? வேண்டா ரங்கா, நீ அங்கேயே இருந்துக்கோ, நான் உன்னை சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஆச்சாரியனான பகவத் ராமானுஜரை காட்டிலும் நீ வசதி கிடையாது, அதனால் நீ இருந்துக்கோ, நான் ஒன்றும் சேவிக்க மாட்டேன். நான் ராமானுஜர் இப்போ நான் ஒன்றை வந்து சேவிச்சா கட்டளையில் என்ன, ராமானுஜர் யார் சம்பந்தப்பட்டாலோ அவளை உள்ள விடாத, அவள் பெருமாள் சேவிக்கப்படாதுன்னு. இப்போ நான் வந்து உன்னை சேவிச்சேன்னா நான் ராமானுஜனுக்கு சம்பந்தப்படாதவன் ஆகிடும், அதனால் அது எனக்கு இஷ்டமில்லை. உன் பெருமாள் உன் சேவையே எனக்கு வேணா, என்னை நான் ஆச்சாரிய தனின்னு சொன்னுண்டு, நான் ஆச்சாரியனுடைய இருந்துக்கிறேன், அந்த நினைவிலேயே இருந்துக்கிறேன், எனக்கு நீ வாண்டாண்டா ரங்கநாதானும் வந்துட்டாராம் திரும்பி. அதனால் இதை காட்டிலும் வல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடமை, வெளியிலே உன்னை எழுப்பிகுண்டு நாங்கள் எம்பெருமானிடம் ஈடுபட்டுள்ளோம், ஆனால் நீ விஷயாந்தரத்திலே இருக்கியே அப்படின்றா. அது நீ விஷயாந்தர பரனில்லேங்கிறது எங்களோட இத்தனை நாள் பழகினதுனாலே எங்களுக்கு தெரியும். அச்சேதன அனுபவமான விஷய சுகத்தை நீ விரும்ப மாட்டாய்ங்கிறதும் தெரியும். ஒருவேளை சேதன வஸ்துவை அனுபவிக்கிறாயோ, சுவாத்ம அனுபவமோ கைவல்ல அனுசந்தானமோ, இது என்னடா சஹ்யம்ன்றாலாம் வெளியில் இருக்கிற பகவதோத்தமர்கள். அப்போது அவ கேட்கறா, எல்லாரும் போந்தாரோ, அன்னைக்கு எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னா, நம் கோஷ்டியைச் சேர்ந்த பாகவதோத்தமர்கள் எல்லாரும் வந்தாகிவிட்டதா? போந்தார் போந்து எண்ணிக்கொள், ஒன்னை தவிர மீதி எல்லாரும் வந்துட்டோம். அவள்லாம் அந்த பாகவதோத்தமாலாம் தக்க மரியாதை பண்ணி நீ சுவாகதம் பண்ண இருக்க, நீ வரமாட்டு, வராது, என்னையோ பேசின்னு இருக்க, நீயே வெளியில் வா, வந்து நன்னா எண்ணி பாரு நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோமா இல்லையா அப்படின்னா, வல்லானை ஒன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மிக்க வலிமையுடையதான மதம் பிடித்த யானையை நிரசிக்க வல்லவன் பகவான் ஒருவனே. அதாவது நம்ம இந்திரியங்கள்லாம் யானை போன்றது, அவ்வளவு பலம் அதுக்கு, மிக்க வலிமையானவை, அதை அடக்குவது நம்மாலே ஒரு காலும் முடியாது. அப்போது அது நம்மால் அடக்க முடியாததுனால அது நம்ம அது மிஞ்சி போய் நம்மளை படுகுழியில் தள்ளி விட்டுருவோம். அதனாலே இந்த நம்மளுடைய புலன்களை அடக்க வல்லவன் யார்? எம்பெருமான் ஒருவனே. அதான்
பிசசந்துனேவ மதஹஸ்தி வாரணம்னார் சாஸ்திரங்களில். முதல் திருவந்தாதியில் பொய்கை ஆழ்வாரும் வாரி சுருக்கி மதக்களிர் ஐந்தினையும் சேரி திரியாமல் சென்னிரி கூறியமஞானத்தால் உணர்வார் காண்பரே மேலொரு நாள் கை நாகம் காத்தான் கடல்னு. நம்மளால் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம் இந்திரியங்களை அடக்க முடியாது, புலன்களை நம்பசம் வைத்து கொள்ள முடியாது. அதை அடக்க வல்லவன் எம்பெருமான் ஒருவனே அப்படின்றத வல்லானை கொன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. தன் விஷயத்திலே காம குரோதாதிகள் கப்பி கிடக்கு. அப்போது பகவான் இல்லேன்னு சொல்கிற நாஸ்திகள் வேதத்தை ஒப்புத்துட்டு வைதீக மதத்தை சார்ந்து ஆனால் வேதத்துக்கு கோணாமணான்னு தப்பார்த்தம் பண்ணுற சில பேர் இதுதான் என் மதம்னு சொல்கிறதான குமதிகள் குதிருஷ்டிகள். இவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய கொள்கை தவறு என்று அவர்களே உணர்ந்து திருந்தும்படி செய்விப்பவன் பகவான். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாற்றாரை அழிக்க வல்லானை அல்ல, மாற்றாரை அவர்களுடைய மாற்றத்தை அழிக்க வல்லானை. அவ தப்பாக தெரிஞ்சுட்டு இருக்காளே அந்த வேதத்துக்கு அர்த்தம் அஹம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இல்லையா. சீவாசியத்தில் அந்த பிரம்மசூத்திரத்தில் கூட நிறைய அந்தந்த இடத்துல அவளுக்கு தகுந்ததாக கொணாமணான்னு சொல்கிறாளே, அதெல்லாம் இல்லாத அங்கே அவிபாகியன திருஷ்டத்வாத்துன்னு ஒரு சூத்திரம் ஸ்ரீபாஷ்யத்தில், அதாவது பிரம்மசூத்திரத்தில் சதுர்த்த அத்தியாயத்தில் சதுர்த்த பாதத்தில் அதில் அவளுக்கு அது ரொம்ப லட்டு மாதிரி எடுத்துக்கிறாள். நம்ம பிரகாரி பிரகாரி பாவத்திலேன்னு நாம் சொல்கிறோம் பாஷ்யக்காரருடையது. அவள் அங்கே பார் விபாகமே இல்லை அவிபாகேனு விபாகம் இல்லை. இப்போ ஜீவாத்மா வேறு இல்லை பரமாத்மா வேறு இல்லை அது ஒன்றாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஆச்சாரியால் எத்தனையும் அதுக்குன்னு அதை வாதத்தினால முறியடிச்சிருக்கா. அதெல்லாம் அது ஒரு பெரிய மகத் பிரகரணம். அதனால் இப்போ அது உள்ளனுடைய வேண்டாம். இப்போது இந்த மாதிரி மாற்றாரை ஸ்ரீ வைஷ்ணவத்தை தழுவாதவர்களை மாற்றழிக்க அவர்களுடைய அந்த இதர நீச்சமான அந்த சித்தாந்தத்தை அழிக்க வல்லானை, அவர்களையும் அதை அழித்து வைஷ்ணவர்களாக ஆக்க வல்லவர்கள் நம் ஆச்சாரியர்கள் ஆக்க வல்லவர்கள் எம்பெருமான். மாயனை நம்முடைய அனர்த்தத்துக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய அகங்காரமும் மமக்காரமும், அதனடியாக வருகின்ற காமக்ரோதாதிகள், இதுதான் மாயங்கிற இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே ஏற்படுறது. இந்த மாயையான பிரகிருத்தியை தன் வசத்திலே வைத்திருப்பவன் எம்பெருமான். அதனாலே அவனுடைய அருள் மட்டும் நமக்கு கிட்டவில்லையானால் நம்மால் ஒரு காலம் இந்த மாயையாகிற பிரகிருதி சம்பந்தத்தை விட ஒண்ணாது. அதான் மாயா துரத்தியான்றான், மம மாயா துரத்தியான்னு கீதையில். அதனால் அவன்தான் தாண்டு வைக்க வேணும். அதனால தான் அது அவனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மாயை தன் வசத்தில் வைத்திருப்பவன் எம்பெருமான். இப்போ அத்வைதி பண்ணுற மாயைன்னா ஏதோ பொய் அது இல்லாத ஒன்று அப்படின்லாம் சொல்கிற, அப்படி இல்லை. இந்த பிரகிருத்தியான பேய்க்கு மாயைன்னு நம்ம பூர்வர்கள் அர்த்தம் சொன்னான். பாடு இப்படிப்பட்ட மாயையாகிற பிரகிருத்தியை நாம் தாண்ட வேண்டுமானால் அந்த எம்பெருமானின் தாமரை போன்ற திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ண வேணும். துவயமந்திரத்தினாலே பிரபத்தி க்ஷணத்திலே நாம் பாடுறோமே அது. நமக்கு பகவான் இந்த மாயையை நீக்கி பரமபதத்தை அருள்கின்றான். எல்லே இளங்கிளியேங்கிறதான இந்த பாசுரம் அணிமடலை கிளிமொழியாள் என்று நம்மாழ்வார் பிரசாதித்திருக்கிறதுனாலே இது நம்மாழ்வாரை குறிப்பதாக
வாக்கிய குரு பரம்பரையிலே ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹான்னு வச்சுக்கணும். ஆழ்வார்களிலே இளங்கிளி கலியன், அது எத்தனையோ நம்ம பூர்வாச்சாரியாருடைய எல்லை இளங்கிளியிலே கலியனை ஈடுபட்டிருக்கா, அதில் ஏதோ ஒரு கிஞ்சித் அனுபவிப்போம். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சி மேய களிரென்னும் கடல் கிடந்த கனியே என்னும் அல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி அணியழுந்தோர் நின்னுகந்த அம்மான் என்னும் சொல்லுயர்ந்த நெடுவீணை முலைகமல் முலைமேல் நெடுவீணை முலைமேல் தாங்கி தூமுருவல் நகையினையே தோன்ற மெய்விரல்கள் சிவப்பெய்தத்தடாவியாங்கே மென்கிளி போல் மிகமிழற்றும் என் பேதையே இப்படின்னு யானை கிளி ரெண்டுக்கும் இங்கே சாமியம் சொல்கிறார் திருநெடுந்தாண்டகத்தில். அப்போது ஆழ்வார் தன்னை கிளியாகவே பாவிக்கிறார், மென்கிளி போல் மிகமிழற்றும்னு அவர் சாதிச்சிருக்கிறதுனாலே தன்னை கிளியாகவே பாவிச்சுக்கிறார். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பார்த்தோமே, அதில் ஒம்பரும் எவ்வுலகேழுமேழ்கடலும் எல்லாம் உண்ட பிரானண்டர்கள் முன் கண்டு மகிழ்வெய்த கும்பமிகுமதயானை மறுப்பொசித்து கஞ்சன் குஞ்சி பிடித்தடித்த பிரான் கோயில் மருங்கெங்கும் பைம்பாயுடு வெண்முத்தம் பல புன்னை காட்ட பலம் கனிகள் தேன் காட்ட படவரால் உள்ளம்பனைய கண்மடவார் மகிழ்வெய்து நாங்கோர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சேன்னு அந்த மாற்றாரை மாற்றழிக்க எம்பெருமானுடைய வல்லமையை சொன்னார். மாயனை பாடு தந்தை காலில் பெருவிலங்கு தாளவிழ நல்லிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ன ஊர் போலும் முந்திவானம் மழை பொழியும் மூவாவின் மழையாளர் அந்தி மூன்னும் அனலோம்பும் அணியார் வீதி அழுந்தூரேன்னு அங்கே அந்த திருவிழந்தூரிலே அழங்கால் பட்டு இந்த ஆழ்வாருடைய இது அந்த மாயனை பாடுவதாக அமைகிறது. இதற்கு மேலே ஆழ்வார்களிலே இளங்கிளி திருமங்கையாழ்வார்னு சொல்லப்படுற கலியன், ஆச்சாரியர்களிலே இளங்கிளி நம் சுவாமி தேசிகன். ஆனால் இந்த சுவாமி தேசிகனுக்கும் ஆழ்வந்த கலியனுக்கும் ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த பிணைப்பு இருக்க அதை எண்ணி எண்ணி ஒவ்வொருத்தரும் நிற்குறுகணும். எப்போவோ பிற்காலத்தில் தேசிகன் வரப்போகிறார், அது மகானச சம்பிரதாயத்தை அவருக்கு ஊட்ட போகிறதுங்கிறத அத்தி அழகாக அந்த மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருத்தன்காவில் வெஹ்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன்பற்றேன் வருகவன்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு அந்த நாயிகாபாவத்தில் திருநெடுந்தாண்டகத்தில் அந்த அத்தி அற்புதமான பாசுரம் கலியனது. இன்றைக்கும் நாம் தேசிகனுக்கு வாழ்த்து நாம் சொல்லும்போது கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வழியேன்னு சொல்கிறோமே, அதுக்கு முத்தாய்ப்பா இதை தான் நம்ம பூர்வர்கள் சொல்லுவா. இந்த எல்லே இளங்கிளியேங்கிற இந்த பாசுரம் பகவானை விட பாகவதர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை சர்வ நிச்சயமாக காட்டுகிறது. இதே திருமங்கையாழ்வார் மற்றும் ஓர் தெய்வம் உளதன் நிருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று
நான் கண்ணபுரத்துறை அம்மானே. இதோ எம்பெருமான்கிட்டேருந்து திருவஷ்டாட்சர உபதேசம் பெற்றவர் கலியன். அவர் சொன்னால் ஒக்கும். மற்றுமோர் தெய்வம் உளதென்றிருப்பாரோடு ஊற்றிலேன், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர இன்னொரு தெய்வம் இருக்குன்னு எவன் சொல்கிறானோ, சேவிக்க கூட வேணாம், எவன் சொல்கிறானோ அவங்கிட்ட கூட சேரமாட்டேன். அப்படிப்பட்ட அடியேன், ஏ எம்பெருமானே, உன் அடியார்க்கு அடிமைப்படுவேன். உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, மற்றெல்லாம் சரி. என்ன வேணால் பேசிருக்கிட்டோம். இப்போது நீ எனக்கு திருவெட்டெழுத்தை உபதேசித்தாய், மூலமந்திரமாகி அஷ்டாட்சர எனக்கு உபதேசித்தாய், அதை ஜபம் பண்ணி அதை நன்னா ஆவர்த்தி பண்ணி அடியன் தெரிஞ்சின்றது என்ன தெரியுமா? இது ஒன்றை காட்டிலும் அடியார்களோ சக்தி. அதனாலே நான் உற்றது உன் அடியார்க்கு அடிமைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை போய் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான்கிட்ட சொல்கிறார்த்த. இது அதி அற்புதமான இடம். இதுதான் இன்னைக்கு பாசுரத்துக்கு முத்தாய்ப்பாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு. சதமகமணி நீலாச்சாரு மல்லாரகஸ்தா ஸ்தனபரண மீதாங்கி சாந்திர வாசல்யந்து அளவனிதா விக்கிரா கிருஷ்ணநாதா வலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.